Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் உலகத்தரமான இசை நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என ஏ ஆர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் அவருடைய மரக்குமா நெஞ்சம் என்கிற தலைப்பில் ஏ ஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்கள் ஏராளமானோர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அங்கு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது பல்வேறு புகார்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஏ ஆர் ரஹ்மான் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். சென்னையில் இசை நிகழ்ச்சியின் போது போக்குவரத்து நெரிசல் குளறுபடிகள் தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் ஏ ஆர் ரஹ்மான் பதிவிட்டிருக்கிறார். மக்கள் விழித்துக் கொள்ள நானே பலியாடு ஆகிறேன் என ஏ ஆர் ரஹ்மான் அந்த இன்ஸ்டாகிராம் பதிவில் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் உலகத்தரமான இசை நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றும் அவர் இந்த இன்ஸ்டாகிராம் பதிவில் கூறியிருக்கிறார். போக்குவரத்து மேலாண்மை, கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துதல், விதிகளை பின்பற்றுவது குறித்தும் இந்த இன்ஸ்டாகிராம் பதிவில் ஏ ஆர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் குழந்தைகள் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக வேண்டும் எனவும் ஏ ஆர் ரஹ்மான் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரம் தொடர்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் விசாரணை நடத்தப்படுவதாக தாம்பரம் காவல்துறை தரப்பிலிருந்து முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது ரசிகர்களுக்கு ஏற்பட்ட இந்த குளறுபடிகள், அவர்கள் சந்தித்த பிரச்சினைகளுக்காக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த நிறுவனம் முன்னதாக மன்னிப்பையும் கோரியிருந்தது. இந்நிலையில் ஏ ஆர் ரஹ்மான் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது பெரும் சர்ச்சையாகியிருக்கிறது. இது தொடர்பான விசாரணை நடத்த தாம்பரம் ஆணையருக்கு டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். ரசிகர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக உரிய பதிலளிக்கப்படும் என்று ஏ ஆர் ரஹ்மானும் தெரிவித்திருந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஆனந்தனும் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், முதற்கட்டமா இப்ப கூட்ட நெரிசலுக்கு என்ன காரணம், காவல்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? ஆனந்தி, புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இசையை பார்ப்பதற்காக, நேரே கேட்டு ரசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்கு வந்து பனையூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகை தந்தன. திட்டமிட்டு தோராயமாக நாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு 20,000 பேருக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக அங்கு வந்து கிட்டத்தட்ட 35,000 மேற்பட்ட ரசிகர்கள் அங்கு வருகை தந்ததன் காரணமாகத்தான் இங்கு சரியான முறையில் திட்டமிட்டதில் சரியான குளறுபடி ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது, தொடக்கத்தில் எத்தனை, அதாவது ரஹ்மான் இசை நிகழ்ச்சியில் எத்தனை பேர் வருவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது, இதற்கு முன்பாக திட்டம் தீட்டப்பட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து வர முடியாத சூழலில் மீண்டும் அவர்களுக்கும் அனுமதி கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டால் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டும் இணைத்து பார்க்கும்பொழுது கூடுதலான ரசிகர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் கூட்ட நெரிசல் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி ஏற்பட்டக்கூடிய இடமே 13 ஏக்கர் பரப்பளவில் அந்த இடம் திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே போல 14 ஏக்கர் பரப்பளவுதான் அந்த வாகன நிறுத்தும் இடத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இதையும் கூடுதலாக அங்கு வாகனங்கள், மக்கள், ரசிகர்கள் அதிக பேர் வந்திருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தமிழகத்துடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த சாலையை பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது அவரும் போக்குவரத்து, அவருடைய வாகனம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அதன் பிறகு அந்த வாகனமானது வந்தது. இதனால் அங்கு ஏ ஆர் ரஹ்மான் நிகழ்ச்சியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விவகாரம் குறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டிலும் சரியான திட்டம் இல்லாத ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாலும் வந்த ரசிகர்கள் முறையாக அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாமல் ஏமாற்றத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனை அறிந்துதான் இசை அமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள்
அந்த அதற்கான மீண்டும் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கான அந்த பணிகளை தொடங்க திட்டமிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இந்த ட்விட்டர் பக்கத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அவருடைய மெயில் ஐடி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெயில் ஐடியில் அந்த டிக்கெட்டுடைய நகல் பதிவு செய்து அனுப்புமாறு அவர் வந்து கேட்டுக் கொண்டிருக்காங்க. இறைவனுடைய அருளால் மீண்டும் நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அமையும் என்று அந்த பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இன்ஸ்டா பக்கத்திலும் அவருடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டது போல உலகத்தர வாய்ந்த அளவுல நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும், அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அது ஒன்று கூட அமைய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதாக அதில் வந்து பதிவுகள் பதிவிட்டிருக்காங்க. இப்படி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை என்ன குளிர்படி அந்த வாகன நெரிசல் எதனால் ஏற்பட்டது, சரியான முறையில் காவல்துறையில் வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா என்பது தொடர்பாக விசாரணை செய்வதற்காக தாம்பரம் காவல் ஆணையர் அது அமல்ராஜிடம் தமிழகத்தினுடைய காவல்துறை இயக்குநர் டிஜிபி சங்கர்ஜிவல் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நேற்று அந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, அந்த நிகழ்ச்சி நிரல் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது, ஏன் இந்த குளறுபடிக்கான காரணம் நேரில் சென்று விசாரித்து அறிக்கை கொடுக்குமாறு வந்து டிஜிபி அவர்கள் டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் வந்து குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க. அது தொடர்பான விசாரணை ஒரு புறம் நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் எதன் காரணமாக இந்த குளறுபடிகள் காரணம், அதற்கான உரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பாகவும் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, இப்ப காவல்துறை தரப்பிலிருந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. ஆனா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்னதாகவே பாதுகாப்பு கோரிக்கை விடுத்திருப்பாங்க தானே, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பாதுகாப்பு கோரிக்கையை கேட்டிருப்பாங்கல்ல, முன்கூட்டையே காவல்துறையினர் ஏன் நடவடிக்கை எடுக்கல என்ற கேள்வியும் எழுது. இந்த இரண்டு விஷயம் உற்று கவனிக்க வேண்டியிருக்கிறது ஆனந்தி. குறிப்பாக இதற்கு முன்பாக ஏ ரகுமான் நிகழ்ச்சி நடத்துவதற்காக திட்டமிட்டு நடத்த முடியாத ஒரு சூழல் இதற்கு முன்பாக ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வரலாம் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டுகள் சார்பாக வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிக்கும் டிக்கெட் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5000 மேற்பட்ட 3 விதங்களில் டிக்கெட்டுகள் வந்து விற்பனை வந்து நடைபெற்றிருக்கிறது. டிக்கெட்டுடைய விலை கொடுத்து வாங்கி வந்தவர்கள் நான் குறிப்பிட்டது போல ஒரு 20,000 டிக்கெட்டுகள் வந்து விற்பனை செய்யப்பட்டதால் கூடுதலாக டிக்கெட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நிகழ்ச்சி இதற்கு முன்பாக வரக்கூடியவர்களும் திரும்பி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்கிறார்கள். அப்படி கூடுதலாக வருகையின் காரணமாகத்தான் தற்போது அங்கே கூட்டம் அதிகமாக ஏற்பட்டுள்ளது. முறையாக திட்டமிடுதல் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டுகளை சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக அவருடைய வருத்தங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் காவல்துறை தகுந்த ஏற்பாடுகள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தாம்பரம் காவல் ஆணையத்திலிருந்து சொல்றாங்க. ஆனா போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட தூரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது, மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சாலை பயணித்த வாகன ஓட்டியில் மிகப்பெரிய அளவில் இடையூறு நேற்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தமிழகத்துடைய முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் பயணத்தின் காரணமாக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் மிகப்பெரிய வந்து குளறுபடி ஏற்பட்டது தெரிய வந்திருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் பொழுது இது போன்ற தவறுகளை களைந்து திட்டமிட்டு சரியாக செய்ய வேண்டும் என்பதை எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இருப்பினும் அந்த பணிகளை காவல்துறையினர் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஆனந்தன், Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.